இப்போ நடைபெறக்கூடிய ஆளுநர் ஆய்வு என்பது ஒருவேளை ஜெயலலிதா முதல்வராக தொடர்ந்திருந்தால் இது நடந்திருக்குமா? ஜெயலலிதா இருந்திருந்தால் அந்த நிலை இருந்திருக்குமா என்று கூட நமக்கு தெரியாது. வலிமையான தலைமை அதிமுகவுக்கு இல்லை. இன்னும் கேட்டால் இப்பொழுது ஆட்சியாளர்கள் ஆளுநர் ஆய்வு செய்தால் என்ன என்று கேட்கிற அளவுக்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் திமுகவில் பொருளாதார தான் வெளிவந்த பிறகு திமுகவுக்கு ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். இப்போ ரஜினிகாந்த் அதே போன்ற நிலை எடுத்தால் திமுகவுக்கு எதிர்ப்பாக ஆகிவிடும் என்று ரஜினிக்கு எதிரான வாதங்கள் திமுக தரப்பில் அதிகமாக முன்னாள். ரஜினிக்கு எதிரான எந்த வாதத்தையும் வைக்கவில்லை. கட்சி திமுகவை பொறுத்தவரை ரஜினிகாந்தையோ கமலஹாசனையோ நாங்கள் விமர்சிக்கவில்லை. அவர்கள் கருத்துக்களை விமர்சிக்கிறோம். நான் கூட ரஜினிகாந்துக்கு ரசிகன். வெளிச்சம் தொலைக்காட்சியில் அறம் பேசிய நிகழ்ச்சியின் மூலம் வாரம் ஒரு அரசியல் பிரபலத்தை சந்தித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் நாம் சந்திக்கப் போகும் பிரபலம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக செய்தி தொடர்பாளருமான திரு டி கே எஸ் இளங்கோவன் அவருடன் ஒரு சந்திப்பை இப்போ பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அது இப்போ தான் சட்டப்பேரவை முடிஞ்சு கூட்டத்தொடராக முடிஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்க நேரமாக இருக்குது. திமுக இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தாங்கியிருக்கக்கூடிய சட்டமன்ற இப்போ உள்ள சட்டமன்றம் அந்த அளவுக்கு அதிக வெற்றி பெரும்பான்மை பெற்றுக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த சொல்லப்போனால் ஆளுங்கட்சிக்கு நிகராக இருக்கக்கூடிய அளவுக்கு திமுக இருக்குது. ஆனாலும் போதுமான அளவிற்கு ஆளுங்கட்சியை வலியுறுத்தி சில வேலைகளை செய்ய முடியாத ஒரு சூழல் காணப்படுது. எதனால்? என்னதான் வலிமை எண்ணிக்கை பலம் இருந்தாலும் அந்த அவர்கள் வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவதாக, இந்த ஆளுங்கட்சி இப்பொழுது இருக்கிற ஆளுங்கட்சி பல சிக்கல்களை அவர்களுக்கு உள்ளாகவே சில சிக்கல்களை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். சட்டமன்றத்திலே எதை சொன்னாலும் அதற்கு சரியான விளக்கம் தருவதில்லை. சில நேரங்களில் பேரவைத் தலைவர் திமுக உறுப்பினர்களுடைய பேச்சில் அந்த இடத்திலேயே பேசும் பொழுதே இது வந்து மரபுக்கு உட்பட்ட சொல்லா என்பதை எல்லாம் பார்க்காமல் பேசி முடித்து அன்று மாலையில் பேசப்பட்ட சொற்களை அவர் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறார். பேரவைத் தலைவர் ஒரு சார்பாக நடந்து கொள்ளும் பொழுது எதிர்கட்சிகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அவர்கள் வெளிநடப்பு செய்து வெளியே வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த ஆட்சியில் எந்தவித ஒரு நல்ல திட்டமும் நல்ல சட்டமும் கொண்டு வரப்படவில்லை. இவர்கள் பொதுவாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். இவர்களால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் நிலைமை என்ன என்று கூட இவர்களுக்கு தெரியவில்லை. எனவே இது அவைக்குள்ளே நடைபெறுகிற விவாதத்தை காட்டிலும் அவைக்கு வெளியே மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன என்ற அளவிலே தான் திமுக தன்னுடைய நடைமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. பிஹெச் பாண்டியன் சட்டப்பேரவை தலைவராக இருந்த பொழுது அந்த காலம் தொட்டு வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் இது. இயல்பான குற்றச்சாட்டு தான், அதாவது ஆளுங்கட்சி சாதமாக தான் சபாநாயகர் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு பிஹெச் பாண்டியன் காலத்திலிருந்து தொடர்ந்துட்டு தான் வருது. அதுக்கு முன்னாடி இல்லாமல் இருக்கலாம், ராஜாராம் இருக்கும் போது இல்லை செல்லப்பாண்டியன் இருக்கும் போது இல்லாமல் இருந்திருக்கலாம். பிஹெச் பாண்டியன் பிறகு இந்த குற்றச்சாட்டு இருக்க தானே செய்யுது. குற்றச்சாட்டு என்பது வேறு, அதாவது ஒரு சட்டமன்றத்தின் மரபு என்று இருக்கிறது, நடைமுறை இருக்கிறது. இந்த நடைமுறைகளையெல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த சபாநாயகர் செயல்படும் பொழுது பிஹெச் பாண்டியன் செய்தது என்பது அது தனக்கு அளவுக்கு மீறி அதிகாரம் இருந்தது என்று சொல்லி செய்தார். அது அந்த ஒரு நடவடிக்கையில், 10 சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியை பறித்த நடவடிக்கையில் மட்டும் அவர் நடந்து கொண்டார். மற்றபடி அவர் காலத்திலே எதிர்கட்சிகள் இந்த ஆளுங்கட்சி மீது நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றன. அந்த குற்றச்சாட்டுகளை பேரவைத் தலைவர்கள் சரியாக கவனித்து அதன் மீது அதற்கேற்ப நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறார்கள். ராஜாராம் இருக்கும்போது எம்ஜிஆர் மீதே தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அந்த குற்றச்சாட்டு சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் விசாரணை கமிஷன் நினைக்கிறார். ராஜாராம் சட்டமன்ற பேரவைத் தலைவராக இருக்கும்பொழுது கலைஞர் மீது எதிர்கட்சியை சேர்ந்த ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். பிறகு அந்த குற்றச்சாட்டு தவறு என்று நிரூபிக்கப்பட்ட உடனேயே சபாநாயகர் அந்த உறுப்பினரை பார்த்து நீங்கள் உங்கள் குற்றச்சாட்டை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஒரு நியாய அடிப்படையிலே நடவடிக்கைகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. சபாநாயகருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போ வெளிநடப்பு தான் தீர்வுங்கிறீங்களா? அப்போ வெளிநடப்பு என்பது தீர்வு அல்ல. வெளிநடப்பு என்பது இந்த பிரச்சனையிலே
திமுகவுக்கு உடன்பாடு இல்லை, இந்த பிரச்சனையை திமுக எதிர்க்கிறது, இதிலே சட்ட ஆளுங்கட்சி சரியாக பதில் சொல்ல தவறிவிட்டது என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த வெளிநடப்பு. வெளிநடப்பு என்பது அவையிலே ஆளுங்கட்சியினர் செய்கிற தவறுகளை அல்லது ஆளுங்கட்சியினர் கடமை மீறுவதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த வெளிநடப்பு. இது ஒரு சட்டமன்ற நடைமுறையில் அதுவும் ஒன்று. அது மறைந்த முதல்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து இப்போ அவங்க இல்லை, அது இந்த போன்ற சூழ்நிலையில் திமுகவில் கலைஞர் அவருடைய குரல் சட்டமன்ற எதிர்விச்சாலோ இப்போ தற்போது அவர் செயல்பாட்டில் முழு செயல்பாட்டில் உத்வேகத்தில் இருந்தாலோ நிச்சயமாக அந்த ஆட்சி இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி கழக தொண்டர் மத்தியில் பேசப்படுது. இது ஒரு ஆசை, அதாவது இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு உள்ள வெறுப்பு கோபம், இந்த ஆட்சி எப்படியாவது அகற்றப்படாதா என்கிற எண்ணம், அதன் விளைவாக இந்த பேச்சு வருகிறது. கலைஞர் இருந்தாலும் இந்த ஆட்சி அப்படியே தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காரணம், இந்த ஆட்சி அவர்களுடைய சொந்த பலத்தால் நிற்கவில்லை, இந்த ஆட்சி மத்திய பாஜக ஆட்சியின் ஆதரவால் நீடிக்கிறது. நீதிமன்றம் ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக இருக்கிறது, மத்திய அரசு ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு அமைச்சர் வீட்டிலே சோதனை செய்யப்பட்டு அந்த சோதனையின் அடிப்படையிலே சில ஆவணங்கள் வருமான வரித்துறையால் வெளியிடப்பட்டன. அந்த ஆவணங்களில் ஒரு இடைத்தேர்தலில் 86 கோடி ரூபாயை அந்த அமைச்சர் பல முதலமைச்சர் உள்ளிட்ட பல அமைச்சர்களிடம் கொடுத்து செலவு செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தேர்தலையே ஒத்திவைத்தது. ஆனால் அந்த அமைச்சர் இன்னும் பதவியிலே நீடியிருக்கிறார், அவர் மீது எந்த நடவடிக்கையும் மத்திய வருமான வரித்துறை எடுக்கவில்லை. இன்னொரு நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்த பொழுது அங்கே குட்கா தயாரித்தார்கள், அந்த குட்கா விற்பனைக்கு இங்கே இருக்கிற காவல்துறை தலைவர், மாநகர காவல்துறை ஆணையர் மற்றும் அமைச்சர் ஆகியோருக்கு பணம் கொடுத்ததாக வருமான வரித்துறை தான் அந்த செய்தியை வெளியிட்டது. ஆனால் அந்த அதிகாரிகளும் மாற்றப்படவில்லை, அந்த அமைச்சரும் பதவியிலே நீடியிருக்கிறார் என்றால் வருமான வரித்துறை மத்திய அரசின் ஒரு துறை, மத்திய அரசு இவர்களை பாதுகாக்கிறது என்பதற்கு இதைவிட பெரிய ஆதாரம் நாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ இந்த நேரத்தில் திமுக ஒரு வலுவான கட்சி, அது தமிழகத்தில் பல முறை ஆண்ட கட்சி, திமுக இது போன்ற அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது அதுக்கு எதிராக இன்னும் களமாட வேண்டாமா? அதை செய்து கொண்டு தான் இருக்கிறோம், சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறோம், பொதுமக்களிடம் சென்றிருக்கிறோம். ஒரு ஜனநாயகத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இரண்டு பேரையும் குறை சொல்லி அல்லது இரண்டு பேருடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டி மக்கள் மன்றத்துக்கு தான் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அந்த பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம், அந்த பணியை செய்து வருகிறோம். திமுகவுடைய உத்வேகம், திமுகவுடைய வேகம் இப்பொழுதும் அதே மாதிரி இருக்குது. அதாவது திமுக அதில் கலைஞர் அவர்கள் வந்து தற்போது ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார், அந்த தொண்டர்கள் மத்தியில் இன்னும் அந்த உத்வேகம் இருக்கிறதா? கட்டாயமாக இருக்கிறது. இப்போ பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. காவிரி நடுவர் மன்றம் அமைப்புக்கு சொல்லி பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் மிக பெருந்திரளாக கழகத்தினர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். பிரதமர் சாலை வழியே செல்லவில்லை என்றவுடன் அதற்காக சிந்தித்து அதற்கேற்ற சில நடைமுறைகளை கொண்டு கருப்பு நிற பலூன்களை வானத்திலே பறக்க விட்டார்கள். பிரதமரே மறைந்து ஒளிந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார்கள். அதுபோலவே பல நேரங்களிலும் பல ஆளுநர் ஆய்வு செய்கிறார், அரசியலமைப்பு சட்டத்தின் அதிகாரத்தை மீறி ஆய்வு செய்கிறார் என்ற போது அவர் செல்கிற இடமெல்லாம் கருப்பு கொடி காட்டினார்கள். ஒரு கட்டத்திலே அவர்களை கைது செய்து, வழக்கமாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்ய மாட்டார்கள், கைது செய்தாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று ஆளுநர் என்பதற்கு ஆளுங்கட்சி அதுக்கு உறுதுணையாக இருந்தது என்ற அளவுக்கு கழக தோழர்கள் வேகமாக பணியாற்றி வருகிறார். அதாவது ஆளுநர் தேவையில்லை என்பது திமுகவினுடைய நிரந்தர கொள்கை. அது ஆட்டுக்கு தாடியது, நாட்டுக்கு காலர் எதுக்குன்னு சொல்லி கோஷங்கள் முன்வச்ச காலம். அது அப்படி இருக்கும் பொழுது இப்போ நடைபெறக்கூடிய ஆளுநர் ஆய்வு என்பது ஒருவேளை ஜெயலலிதா முதல்வராக தொடர்ந்திருந்தால் இது நடந்திருக்குமா? இந்த ஆட்சி மத்திய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, மத்திய ஆட்சியின் தயவிலே இருக்கிறது என்பது தான் இன்றைய நிலை. ஜெயலலிதா இருந்திருந்தால் அந்த நிலை இருந்திருக்குமா என்று கூட நமக்கு தெரியாது. வலிமையான தலைமை அதிமுகவுக்கு இல்லை, இந்த வாக்குகள் இப்பொழுது உள்ள ஆட்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குகள் இல்லை. ஜெயலலிதா இருக்கும் பொழுதே ஒரு நாங்கள் 100 இடங்களை எதிர்கட்சிகள் 98 இடங்களை பிடிக்கக்கூடிய அளவுக்கு
இருந்தது. ஒரு இன்னும் ஒரு 10-15 இடம் இருந்தால் ஜெயலலிதாவே தோற்று போயிருப்பார். எனவே அவருக்கே இல்லாத வாக்குகள் இவருக்கு இந்த இப்பொழுது உள்ள ஆட்சியாளர்களுக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் ஆளுநருடைய கடமை என்பது வேறு. இதிலே நாங்கள் யார் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்பது பார்க்கவில்லை. கொள்கை அளவிலே ஆளுநர் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுகிறார் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இன்னும் கேட்டால் இப்பொழுது ஆட்சியாளர்கள் ஆளுநர் ஆய்வு செய்தால் என்ன என்று கேட்கிற அளவுக்கு அவர்கள் அடிமைகளாகி இருக்கிறார்கள். ஆனாலும் கொள்கை அளவிலே ஒரு நியமிக்கப்பட்ட பொறுப்பிலே இருப்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் தலையிட்டு ஆய்வு செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடாதது, முடியாதது என்ற காரணத்தினாலே, இது மாநில சுயாட்சிக்கு மாநில உரிமைகளை மீறிய செயல் என்ற காரணத்தினாலே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். கொள்கைக்கான ஆர்ப்பாட்டமாகத்தான் இதை நாங்கள் செய்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் இப்போ கடந்த வாரம் தீர்ப்பு வந்திருந்தது. ஆளுநர் இந்த மாதிரி ஆளுநர் வந்து ஆளுநர் செயல்பாடு போன்றவற்றை வந்து டெல்லியில் தொடரப்பட்ட வழக்கு, ஆம் ஆத்மி தொடரப்பட்ட வழக்கு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்னர் கிரண்பேடி என்ன ஆய்வு செய்வதை யாரும் தடுக்க முடியாது, அதாவது எனக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு என்று அந்த அதிகார துறையில் பேசுகிறார். இதை திமுக தரப்பில் எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமாக கிடையாது. இதில் பல பேருக்கு சில பொருள் விளங்கவில்லை. ஆளுநருடைய ஒரே கடமை அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுவது, அதன் அடிப்படையிலே நடைபெறுவது, நடந்து கொள்வது, அதனை பாதுகாக்கும் நடவடிக்கைகளிலே ஈடுபடுவது தான். ஆளுநர் நிர்வாகத்திற்காக தனக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்கும் உதவி செய்வதற்கும் ஒரு அமைச்சரவையை நியமிக்கலாம் என்று இருக்கிறது. எனவே அந்த அமைச்சரவை வழங்குகிற ஆலோசனையின்படித்தான் ஆளுநர் நடந்து கொள்ள வேண்டும். அவர் நியமிக்கப்பட்டவர், இந்த அமைச்சரவை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவான அமைச்சரவை. மக்கள் மன்றம்தான் ஒரு ஜனநாயகத்திலே முடிவெடுக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்திலே இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக தான் குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் இருக்கிறார்கள். இந்த ஜனநாயக முறையை பாதுகாக்காமல் ஜனநாயக முறைக்கு எதிராக சென்று செயல்படுவது என்பது அவர்கள் கடமை தவறுகிறார்கள் என்று பொருள். இதிலே உரிமை இருக்கிறதா உரிமை இல்லையா என்ற கேள்வி வரவில்லை. அவர்களுடைய நடவடிக்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு உட்பட்டதா மீறியதா என்ற கேள்விதான் வருகிறது. ஆளுநர் பதவி என்பது ஜனநாயகத்தை காப்பாற்ற, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பதவி. அதை தாண்டி சில அதிகாரங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக இங்கே உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக அவர் இருப்பார். அதே போல் ஒரு இரண்டு அதிகாரங்கள், அதிலே அவர் செயல்படுவதை யாரும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் நிர்வாகத்திலே அரசாங்கத்தின் அமைச்சரவையின் ஆலோசனையை கேட்டுத்தான் அவர்கள் செயல்பட வேண்டுமே தவிர, அல்லது இந்த அரசாங்கம் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கலாம், இந்த அரசாங்கம் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை என்றால் அவர்களை தட்டி கேட்கலாம், ஒரு சட்டம் சட்டமன்றத்திலே வரம்பு மீறிய அல்லது ஜனநாயக முறைக்கு எதிரான ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அந்த சட்டத்தை திருப்பி அனுப்பலாம். இந்த அதிகாரங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றை தான் அவர் செயல்படுத்த வேண்டும். அவரே போய் ஆய்வு செய்வது என்பது அவரால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவையின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்ற பொருளை நமக்கு சொல்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணைவேந்தர் சூரப்பா நியமிக்கப்பட்டார், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரா, அவருடைய நியமனம் சரியானது அப்படிங்கிறீங்க எடுத்துக்கிறீங்களா? முறைப்படி அல்லது விதிப்படி அவருடைய நியமனத்தை சட்டப்படி தவறு என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மரபு தவறானது. தமிழ்நாட்டிலே உள்ள இப்போ கல்வி அறிஞர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கும் பொழுது வேற்று மாநிலத்திலிருந்து ஒரு கல்வியாளரை அழைத்து வந்து இங்கே ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிப்பது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் விதிப்படி அதை தடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. இது மரபை காப்பாற்றுகிற பணி, இந்த மாநில உரிமையை மாநிலத்திற்கு காட்டுகிற மரியாதை, அதை இவர் சிதைக்கிறார் என்று தான் நாம். சில துணைவேந்தர் நியமனத்தில் பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் கைமாறினதாக குற்றச்சாட்டிலிருந்து திமுக கூட இதை கண்டிச்சிருக்கு. அதாவது ஆளுநர் தரப்பில் அது மாதிரி நடக்குதுன்னு, அதன் காரணமாக தான் கவர்னர் ஒரு நடவடிக்கை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இல்லை, இது கவர்னர் ஆளுநருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தான். ஒரு துணைவேந்தரை நியமிப்பது வேந்தரின் கடமை. பல கோடி ரூபாய் பணம் கைமாறி இருக்கிறது, அதன் அடிப்படையிலே ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த நியமனத்தையும் செய்தவர் ஆளுநர் தான். துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டிருந்தால் அந்த நியமனத்தையும் செய்தவர் ஆளுநர் தான். எனவே அதற்காக செய்கிறார்கள் முதலிலே அவர் நியமனங்கள் தவறு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லை, வெளிமாநிலத்தை சேர்ந்து நியமிக்கப்படுவதற்கான காரணம் இதுதான். இங்கே உள்ளவர்கள் இங்கேயே பல கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள். சரியான நபரை, தகுதியான நபரை
தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு இப்பொழுது வெளிமாநிலத்திலிருந்து ஒருவரை நேர்மையாளராக நியமிக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு நேர்மையாளரை நியமிப்பதற்கு என்ன எதற்கு தயங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது போன்ற நியமனங்கள் துணைவேந்தர் நியமனத்தில் வந்து ஆளுநர் அரசோடு கலந்து ஆலோசனை எதுவும் செய்ய வாய்ப்பு இருக்கா? அதுக்கான சட்டத்தில் இடம் இருக்கா? அரசின் சார்பிலே ஒரு பிரதிநிதி இருப்பார், பல்கலைக்கழகத்தின் சார்பிலே ஒரு பிரதிநிதி இருப்பார், ஆளுநரின் சார்பிலே ஒரு பிரதிநிதி இருப்பார். இந்த மூன்று பேரும் சேர்ந்து தான் ஒரு துணைவேந்தர் விண்ணப்பித்தவர்களை ஆய்வு செய்து அதில் தகுதியானவர்களை பெயரை பரிந்துரை செய்வார்கள். எனவே இதில் அரசின் பங்களிப்பும் இருக்கிறது, ஆளுநரின் பங்களிப்பும் இருக்கிறது, பல்கலைக்கழகத்தின் பங்களிப்பும் இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம், சட்ட பல்கலைக்கழகம், தொடர்ந்து பல்வேறு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அனைவருமே வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவங்க, அண்டை மாநிலத்தைச் சேர்ந்தவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலமாக தமிழர்களுக்கான உரிமை பறிக்கப்படுதுன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? கட்டாயமாக பறிக்கப்படுகிறது. தமிழகத்திலே கல்வியாளர்கள் இல்லை, வெளிமாநிலத்திலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்கிற ஒரு செய்தியை ஆளுநர், ஒரு தவறான செய்தியை ஆளுநர் தெரிவிக்கிறார் என்பது தமிழ்நாட்டை அவமானப்படுத்துகிற செயலாகவே நான் பார்க்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆளுநர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, அது பேராசிரியர் நிர்மலா தேவி ஆடியோ விவகாரம் தொடர்பாக. அப்படி ஒரு சூழலில் ஆளுநரே முன்வந்து இது போன்ற ஒரு அதாவது ஒரு அதிகாரியை நியமித்து அது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளலாமா? அது மிகப்பெரிய தவறு. அதுதான் ஆளுநர் தன்னுடைய வரம்பை மீறி செயல்பட்டதற்கான ஒரு சரியான எடுத்துக்காட்டாக நான் கருதுகிறேன். நான் இதை பல மேடைகளிலே கூட பேசியிருக்கிறேன். ஒரு பெண், ஒரு பேராசிரியர், ஒரு பேராசிரியரையோ யாரோ ஒரு பெண் கல்லூரி மாணவிகளை தவறான நோக்கத்திற்காக அழைத்து செல்வது என்பது சட்டப்படியான குற்றம். அந்த குற்றம் முறையாக காவல் நிலையத்தில் அந்த புகார் வழங்கப்பட்டு காவல்துறை அந்த புகாரை பதிவு செய்து அந்த பேராசிரியை கைது செய்யும் நடவடிக்கைகளிலும் இறங்கிய பிறகு ஆளுநர் ஒரு விசாரணை கமிஷனை நியமிக்கிறார் என்றால் காவல்துறை அந்த நடவடிக்கையை எடுக்கக்கூடாது என்று ஆளுநர் விரும்புகிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் இந்த ஆளுநர் மீது இருந்த ஐயப்பாடு உறுதியானதற்கு காரணமே ஒரு நாளில் பல காவல் நிலையங்களில் நூற்றுக்கணக்கான புகார்கள் பெறப்படுகின்றன, காவல் நிலையங்கள் அவற்றை பதிவு செய்கின்றன, இது போன்ற பாலியல் தொந்தரவு கொடுக்கும் புகார்களும் பதிவு செய்யப்படுகின்றன, காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது, அதில் தொடர்புடையவர்கள் புகார் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை கைது செய்கிறார்கள். அதே வகையிலே இந்த பேராசிரியையும் காவல்துறை கைது செய்தது. கைது செய்யப்பட்ட பிறகு ஆளுநர் இந்த ஒரு குற்றச்சாட்டில் மட்டும் விசாரணை கமிஷன் நியமிக்கிறார் அப்படி என்றால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புகார்கள் தினந்தோறும் வருகின்றன, காவல்துறை தினந்தோறும் கைது செய்கிறார்களே, அவர்களுக்கு அந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டிலும் இவர் விசாரணை ஆணையம் நியமிப்பாரா? நியமிக்க மாட்டார். இதிலே அவர் செய்கிறார் என்றால் அதிலே ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. அது காவல்துறையின் நடவடிக்கைகளில் தலையிடுகிற செயல். அரசியல்வாதிகளே செய்யக்கூடாத, அமைச்சர்களே செய்யக்கூடாத, அதிகாரிகளே செய்யக்கூடாத ஒரு செயல் ஆளுநர் செய்திருக்கிறார். காவல்துறை நடவடிக்கையில் குறுக்கிடும் முயற்சியாகவே நான் இதை பார்க்கிறேன். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வந்து முதல்வராக இருக்கும் பொழுது அதை காட்டிலும், அவர் முதலமைச்சரை காட்டிலும் இப்போதைய முதல்வர் துணை முதல்வர் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களை பாராட்டி பேசுகிறதும், அவங்களை ஜல்லிக்கட்டு நாயகன், அவர் காவிரி இந்த நாயகன் உள்ளிட்ட பல்வேறு பட்டங்களை வழங்கி இந்த கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரங்க எல்லாமே அமைச்சர் உட்பட எல்லாமே பயங்கர பாராட்டி வராங்க. இது ஜெயலலிதாவே மிஞ்சிற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்பொழுது அவர்களிடம் ஆதாயம் பெறுபவர்கள் அவர்களை பாராட்டுகிறார்கள், ஜெயலலிதாவிடம் ஆதாயம் பெற்றவர்கள் ஜெயலலிதாவை பாராட்டுகிறார்கள். இதை எப்படி பார்ப்பது என்றால் எதையும் சாதிக்காமல் வீண் பெருமை பேசும் முயற்சியாக, எந்த நல்ல நடவடிக்கையும் இல்லாமல். காவிரியில் இன்று வரை தண்ணீர் வரவில்லை, ஆனால் காவிரி தாய் என்று ஜெயலலிதாவுக்கு பெயர் சூட்டினார், பட்டம் சூட்டினார்கள். இன்று வரை தண்ணீர் வராத காவிரிக்கு தாயாக ஜெயலலிதா இருக்கிறார். இது போன்ற வெற்று புகழ்ச்சிகள், இது போன்ற வெற்று விளம்பரங்கள் இந்த ஆட்சியிலும் தொடர்கின்றன. காரணம், முதலில் இதை செய்தவர்கள் இதை இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் தான். ஜெயலலிதாவை பாராட்டியவர்கள் அவர்கள் தான். அதே போன்ற பாராட்டுகளையும் அவர்களே அவர் தங்களுக்கு சூட்டிக்கொள்கிறார்கள் அவர்களுடைய ஆட்களை வைத்து. என்பதை தாண்டி சாதனை என்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பூஜ்யம்தான் தெரிகிறது. ஜெயலலிதா இருந்த முதல்வராக இருந்தபோது நிலைக்கும், தற்போதைய உள்ள எடப்பாடி தலைமையிலான நிலைக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஜெயலலிதா இருக்கும்பொழுது எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி
பெரிய ஒரு அழுத்தத்தை தரவில்லை. இன்னும் கேட்டால் ஜெயலலிதாவின் தவறுகளை பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இதே போல் தவறுகளையும் ஆதரித்தார்கள். தேர்தல் நேரத்தில் 3 வாகனங்களிலே ஏறத்தாழ 570 கோடி ரூபாய் பணம் எடுத்து செல்லப்பட்டது. அதுக்கு அந்த யாருடைய பணம் என்று விசாரிக்க வேண்டும் என்று நானே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உத்தரவும் பெற்றேன். ஆனால் அந்த உத்தரவின் அடிப்படையிலே சிபிஐ அதை சரியாக விசாரித்தார்களோ இல்லையோ தெரியவில்லை. அந்த பணம் வங்கியிலிருந்து செல்லப்பட்ட பணம் இல்லை என்பதற்கான எல்லா ஆதாரங்களையும் நான் சொன்னேன். ஆனாலும் அது வங்கி பணம் என்று அடுத்த நாளே மத்தியில் இருக்கிற நிதியமைச்சரே சொல்கிறார். அந்த அளவுக்கு ஜெயலலிதாவை காப்பாற்றினார்கள். நான் அந்த பணம் பிடிபட்ட நேரம், அந்த பிடிபட்ட நேரத்திற்கு பொறுத்தவரை ஒரு 11 மணி 11:30 மணிக்கு அந்த பணம் பிடிபட்டது. அது கோவையிலிருந்தோ திருப்பூரிலிருந்தோ அந்த நேரத்திலே பணத்தை எடுத்து செல்ல மாட்டார்கள். அது ஒரு மாலையிலே அந்த பணம் அதில் இருந்த இடத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்றால் அது நீலகிரி மலையிலே தான் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நான் சொன்னேன். அந்த கால அளவையெல்லாம் கணக்கிட்டு சொன்னேன். ஆனால் அமைச்சரே இது வங்கி பணம் என்று சொன்ன அளவுக்கு ஜெயலலிதாவை அவர்கள் காப்பாற்றினார்கள். இப்பொழுது நான் சொன்னது போல் இவ்வளவு ஆய்வுகள் சோதனைகளை நடத்தி ஆவணங்களை வெளியிட்டு மக்களுக்கெல்லாம் இந்த குட்கா விவகாரத்தில் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த செய்தியையும் சொன்ன மத்திய அரசு அந்த அமைச்சரை இன்னும் பாதுகாப்பாகவும் இந்த அதிகாரிகளை இன்னும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்கிறது. எனவே அந்த வகையிலே மத்திய அரசின் நிலைப்பாட்டிலே இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஜெயலலிதா இருக்கும் பொழுது பிடிவாதமாக சில காரியங்களை செய்வார். இவர்கள் கொஞ்சம் பயந்து கொண்டு அதே தவறுகளை செய்கிறார்கள். இப்பொழுது லஞ்சம் மிக அதிகமாக போயிருக்கிறது. காரணம், இவர்கள் ஜெயலலிதா இருக்கும் பொழுது மீண்டும் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் கூட இருக்கலாம். இப்பொழுது இதுதான் கடைசி என்ற நிலையிலே முடிந்தவரை லாபம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதாவோட இப்போ உள்ள முதலமைச்சர் ரொம்ப மோசமாக இருக்கார், இவர் அவர் ஜெயலலிதாவை மிஞ்சி விட்டார் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி எல்லாமே சொல்லுது. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதுதான் செய்கிறார். ஜெயலலிதா இருக்கும் பொழுது கூட இது போன்ற தூத்துக்குடியிலே 13 பேரை சுட்டு கொண்டு இருக்க மாட்டார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த முதலமைச்சர் 13 பேரை சுட்டு கொன்று விட்டு அங்கே என்ன நடந்தது என்று நானே தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான முதலமைச்சராக இருக்கிறார். 8 வழிச்சாலைக்கு என்னென்னவோ காரணம் சொல்கிறார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சாலைகள் எல்லாம் ஏன் முடிக்கவில்லை? இங்கே விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூருக்கு அந்த சாலையை தேசிய நெடுஞ்சாலை கையகப்படுத்தி 4 வழிச்சாலை அமைப்பதாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார்கள். அந்த சாலையின் பணி இன்னும் தொடங்கவே இல்லை. மதுரவாயிலிருந்து சென்னை துறைமுகத்திற்கு ஒரு சாலை திமுக ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டு பணிகள் தொடர்ந்த நிலையில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து அதை நிறுத்தினார். இப்பொழுது அந்த சாலை பணியை அறிவித்தார்கள், அந்த பணியும் தொடங்கவில்லை. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சாலை திட்டங்கள் எல்லாம் அப்படி இப்படியே இருக்கும் பொழுது திடீரென்று இந்த 8 வழிச்சாலைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதும் புரியவில்லை. 8 வழிச்சாலை என்பது வந்து ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்கானது தான், ஏன்னா இது மூலம் வளர்ச்சி அடையும், சேலம் டு சென்னை பகுதி முழுமையாக வளர்ச்சி அடையும், அதனால தான் கொண்டு வரும் முதலமைச்சர் சொல்கிறார். அந்த நோக்கில் அந்த கருத்தில் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் தானே வளர்ச்சி திட்டத்துக்கானதுன்னு. மதுரவாயிலிருந்து சென்னை துறைமுகத்துக்கு போடப்பட்ட சாலையும் சென்னை துறைமுக பணிகளை துரிதப்படுத்துவதற்கும் வாகனங்கள் வேகமாக வந்து அங்கே துறைமுகத்தில் வணிக பணிகளை அதிகரிப்பதற்குமான சாலை, தஞ்சாவூர் விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலை, அதன் மூலம் அப்படியே புதுக்கோட்டை சிவகை என்று சிவகங்கை என்று ஏறத்தாழ 100-150 கிலோமீட்டர் பயணத்தை குறைக்கும் சாலை, சேலத்திலிருந்து சென்னை வரை எவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கிறது என்ற கணக்கை சொல்லிவிட்டு இவ்வளவு தொழிற்சாலைகளுக்கு என்ன தேவை என்பதை சொல்லிவிட்டு புதிதாக எத்தனை தொழிற்சாலைகள் சேலத்தில் அமைய போகிறது என்ற கணக்கையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சாலையின் தேவையை பற்றி சொன்னால் பரவாயில்லை. 3 நல்ல சாலைகள் சேலத்திலிருந்து இருக்கின்றன. இந்த 4வது சாலை போட வேண்டிய அவசரம், சாலை தேவையில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. இந்த சாலையை மக்களை பாதிக்காத வகையிலே அமைப்பதற்கான வழிமுறைகளை ஆலோசித்து விட்டு செய்யுங்கள் என்று தான் சொல்கிறோம். இந்த சாலை திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் போடப்பட்ட சாலைகள் தான் இப்பொழுது இருக்கிற எல்லா சாலைகளும். மத்திய அரசில் டிஆர் பாலு எங்களுடைய அமைச்சர் இருந்த பொழுது ஏறத்தாழ 59 லட்சம் கோடிக்கு சாலைகள் இங்கே அமைக்கப்பட்டன. அந்த சாலைகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் போக்குவரத்தையே விரைவுபடுத்தி இருக்கின்றன.
எனவே நாங்கள் சாலை அமைப்பதற்கு எதிரி அல்ல. இந்த சாலை போடுவதற்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று நன்றாக தெரிகிறது, ஆகவே எதிர்க்கிறோம். நீங்கள் குறிப்பிட்ட அந்த மதுரவயல் திட்டம் உண்மையிலே அதிமுகவில் ஆரம்பித்து வைத்தாங்க. இப்போ உள்ள முதலமைச்சர் அதுக்கான எதிர்ப்பது இல்லையா? அதுக்கான அந்த திட்டத்துக்கான அனுமதியை இவங்க கொடுத்துட்டாங்களே, ஆனால் நடைமுறைக்கு வரவில்லையே. அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த சாலையில் அக்கறை காட்டுகிறார்களே, அதைத்தான் ஏன் என்று கேட்கிறேன். அதையெல்லாம் போட்டு விட்ட பிறகு நாங்கள் சேலத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் பரவாயில்லை. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி தமிழ்நாடு ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு காட்சி அளிக்குது. ஏன்னா ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட்டு, இப்படி ஏகப்பட்ட போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே வருது. இது எதை காட்டுது? ஜெயலலிதா ஆட்சி காலத்திலிருந்தே இந்த போராட்டங்கள் தொடங்கின. மத்திய அரசு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக தமிழ்நாட்டின் பல உரிமைகளை மதத்தின் பெயரால் நசுக்க முயற்சிக்கிறார்கள். அப்படி நசுக்கும் பொழுது அதற்கான எதிர்வினை தான் இந்த போராட்டங்கள். தேவையில்லாமல் ஒரு சட்டத்தில் பசுவை காப்பாற்றுவதாக, மாட்டை காப்பாற்றுவதற்காக, காளையை காப்பாற்றுவதாக சொல்லி ஒரு சட்டம் போடுகிறார்கள். காளையை இவர்கள் காப்பாற்றவில்லை. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்ததன் மூலம் காளை இனத்தையே அழிப்பதற்கான ஒரு முயற்சியிலே இவர்கள் ஈடுபட்டார்கள். எனவே பாஜக ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்த முடியவில்லை. அவர்கள் மனு தர்ம முறைப்படி ஒரு ஆட்சியை கொண்டு வர நிறுவ வேண்டும் என்று கருதுகிறார்கள். அப்படி நிறுவ நினைக்கும் பொழுது இது போன்ற போராட்டங்கள் இயல்பானவை. நீட் தேர்வு அப்படிப்பட்ட ஒரு தேர்வு தான். இப்படி பல முறைகளிலும் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாறாக, அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகளுக்கு மாறாக, இந்த நாட்டை ஒரு நாடு என்றும் இந்த நாட்டின் மதம் ஒற்றை மதம் என்றும் நிறுவுவதற்கான முயற்சியிலே பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கிறது. பிரதமருக்கும் இந்த நாட்டை பற்றிய கவலையே இல்லை. வருவார், பேசுவார், பிறகு எங்கேயாவது சென்று விடுவார். பேசிய எதையாவது செய்திருக்கிறாரா என்றால் எதையும் செய்யவில்லை. அப்படி ஒரு ஆட்சி மத்தியிலே இருக்கும் பொழுது அதன் விளைவை, அதன் பாதகங்களை மாநில அரசு, அவர்களை ஆதரிக்கிற மாநில அரசும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அதனாலே தான் இந்த போராட்டங்கள்லாம் வெடிக்கின்றன. ஒரு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையில் இருக்கிற மக்கள், அவர்களுடைய கோரிக்கை மிக எளிமையான கோரிக்கை. நாங்கள் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும், நல்ல தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. அங்கே ஒரு நிறுவனம், அவர்கள் காற்றில் மாசு ஏற்படுத்துகிறார்கள், தண்ணீரில் மாசு ஏற்படுத்துகிறார்கள் என்று வரும்பொழுது, சில நிறுவனங்கள் மத்திய அரசிடம் ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கிறது, மாநில அரசிடம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கிறது. அந்த புகார் வந்து அவர்கள் போராட்ட களத்திலே நிற்க தொடங்கிய நாளிலேயே இந்த நிறுவனங்கள் போய் அங்கே காற்றின் மாசு அளவையும் தண்ணீரின் மாசு அளவையும் கணக்கிட்டு அந்த நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி இதை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அந்த சரி செய்யவில்லை என்றால் மறுபடியும் ஒரு 15-20 நாள் கழித்து மீண்டும் அதை கணக்கிட்டு, நீங்கள் சரி செய்யவில்லை, ஆகவே உங்களை ஏன் மூடக்கூடாது என்ற விளக்கத்தை கேட்டு அதற்கு ஒரு கால அவகாசம் கொடுத்து மூடியிருந்தால் 40 நாட்களில் அந்த போராட்டமும் நின்றிருக்கும், அந்த தொழிற்சாலையும் மூடப்பட்டிருக்கும், 13 உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கும். 100 நாள் சொரணையற்று இருந்துவிட்டு ஒரு அரசாங்கம் திடீரென்று 13 பேரை கொன்றுவிட்டு, காரணம் கேட்டால் சமூக விரோதிகள் நுழைந்து விட்டார்கள். அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு கூட வந்து இந்த கலவரம் மாறினதுக்கு திமுக எம்எல்ஏ, தூத்துக்குடி எம்எல்ஏ கீதாஜீவன் தான் காரணம்னு சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அது எப்பொழுது கலவரமாக உருவானது? அதுவரை இந்த அரசாங்கத்தின் தோள்கள் என்ன அவ்வளவு மொத்தமாக போய்விட்டனவா என்ன? 100 நாட்கள் போராடி இருக்கிறார்கள். முதல் நாளிலேயே இது இந்த பணியை தொடங்கியிருந்தால் 30 நாட்களில் இந்த போராட்டத்தை இந்த அரசாங்கம் முடித்திருக்கலாம். ஒரு நல்ல அரசு, சொரணையுள்ள அரசு அந்த போராட்டத்தை 30 நாட்களில் முடித்திருக்கும். 100 நாட்கள் அந்த போராட்டத்தை பற்றியே இவர்கள் கவலைப்படவில்லை. 101வது நாள் திமுக எம்எல்ஏ போய் தூண்டிவிட்டார் என்று சொல்வது என்பதை போல ஒரு வேடிக்கையான பதில். ஒரு சுட்ட பிறகு கூட அந்த முதலமைச்சர் அங்கே என்ன நடந்தது என்பதை தொலைக்காட்சியிலே பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சரை வைத்திருக்கிற ஆட்சி அப்படித்தான் பேசும். ஏன் முதலமைச்சர் தூத்துக்குடிக்கு போகவே இல்லை கடைசி வரைக்கும்? அவருக்கு தூத்துக்குடி மக்களை பற்றிய கவலையும் இல்லை, தமிழ்நாட்டை பற்றிய கவலையும் இல்லை. அவர் சேலத்துக்கு செல்வார், திரும்ப வீட்டுக்கு வருவார், அவ்வளோதான். சேலத்திலே அவருடைய வீடு இருக்கிறது. அவருடைய வீடு அங்கிருந்து மாறி வந்துவிட்டால் சேலத்துக்கு கூட போக மாட்டார். அதாவது திமுக ஒரு பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டில், ஸ்டெர்லைட் போராட்டத்தை வந்து திமுக முன்னெடுத்து ஏன் கொண்டு போகலை? அது ஒரு உள்ளூர் பிரச்சனை. அந்த மக்கள், அந்த காற்றை சுவாசிக்கிற மக்கள்,
அந்த அந்த தண்ணீரை குடிக்கிற மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள், அவர்கள் போராடுகிறார்கள். இதை குறித்து நாங்கள் இப்போ சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், இந்த மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அந்த போராட்டம், பல போராட்டங்கள் நாட்டிலே, ஒரு சாலை சரியில்லை என்றால் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து போராடுவது, குடிதண்ணீர் இல்லை என்றால் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து போராடுவது என்பது தன்னெழுச்சி போராட்டங்கள் இயல்பாக எல்லா பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. நேற்று கட்சி ஆரம்பித்த நடிகர் கமலஹாசன், நாம் தமிழர் சீமான் உள்ளிட்டோர் இவங்க கூட போய் தூத்துக்குடி போராட்டத்தில் மக்களோட மக்களாக கலந்து போராட்டம் ஈடுபட்டாங்க. ஆனால் திமுக அது போன்ற நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளலை அந்த நேரத்தில். திமுக சட்டமன்றத்திலே, அவர்கள் சட்டமன்றத்துக்கு வெளியே இருக்கிறார்கள், நாங்கள் சட்டமன்றத்திலே இதை வலியுறுத்தி வருகிறோம். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி தானே வந்திருக்கிறோம். இந்த போராட்டத்திலே தலையிட்டு அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அல்லவா? அங்கே நின்று போராடினால் அது வெறும் சத்தமாக இருக்கும். எங்கே பேச வேண்டுமோ அந்த இடத்திலே இருந்து நாங்கள் பேசியிருக்கிறோம். சரி, அதுக்கு பிறகு துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு பிறகு கூட இந்த பிரச்சனையை வந்து திமுக கையில் எடுத்து பெரிய அளவில் கொண்டு போயிருக்கலாமே, அதுக்கு என்ன? அது குற்றச்சாட்டை, இவர்களுடைய இந்த விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். இன்றைக்கு அது நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது, அது விசாரணை தொடங்கி இருக்கிறது. இதில் யார் தவறு செய்தால் குற்றவாளிகள் இன்னார் என்று நாங்கள் அடையாளம் காட்டிவிட்டோம், மக்களிடம் சொல்கிறோம். சில பிரச்சனைகளில் தொடர்ந்து போராடுவது எந்த விளைவை ஏற்படுத்துமோ அதை விட மக்களை தெளிவுபடுத்துவது பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்பது எங்களுடைய எண்ணம். எல்லா மக்களுக்கும் இது புரிந்து கொண்டால் அடுத்த முறை ஆட்சி மாற்றத்திற்கான வழி ஏற்படும் என்பது எங்களுடைய எண்ணம். அரசியல் கட்சியாக களத்திலே நின்று போராடி கொண்டே இருப்பதை விட இந்த செய்தியை பரவலாக மக்களிடம் சேர்ப்பது எங்கள் கடமை என்று கருதுகிறோம். ஏன்னா சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் வந்து நேரடியாகவே திமுக எம்எல்ஏ மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவங்கள தான் இந்த வன்முறைக்கு காரணம் அப்படின்னு. இன்னும் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறார், இல்லை திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது தான் சொல்லிட்டு அதனால தான் திமுக அதில் வந்து வாய்மூடி மூனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திமுக ஆட்சி காலத்திலே தொடங்கப்பட்டதாக இருந்தாலும் ஒரு நிறுவனம், ஒரு தொழிற்சாலை, குறிப்பாக இது போன்ற இரசாயன பொருட்களிலே ஈடுபடுகிற ஒரு தொழிற்சாலை சில சட்ட வரம்புக்குள் தான் இயங்க வேண்டும். சில உத்தரவாதங்களை கொடுத்துத்தான் அவர்கள் தொழிற்சாலை தொடங்கியிருப்பார்கள். நாங்கள் இந்த அளவுக்கு மேல், அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மாசு ஏற்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உற்பத்தி பெருகும் பொழுது மாசு கட்டுப்படுத்துவதை அவர்கள் தவிர்த்து வருவார்கள், அந்த செலவினத்தை கூட குறைத்து கூட விடலாம். எனவே ஒரு தொழிற்சாலை இந்த ஆட்சி காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது என்பதனாலே குற்றம் சொல்லவில்லை. இன்றைய நிலையிலே இந்த தொழிற்சாலையின் கழிவுகள் மக்கள் நலத்தை பாதிக்கின்றன என்று வரும்பொழுது அந்த பிரச்சனையை எடுக்கிறார்கள். அந்த நிலை வரும்பொழுது இந்த தொழிற்சாலை செயல்படுவதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் தேவை. தொடங்கும் பொழுதே அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினால் தொழிற்சாலைகள் தொடங்க முடியாது. நாங்கள் தொழில் வளர்ச்சிக்கு எதிரிகள் அல்ல, ஆனால் அந்த தொழிற்சாலை தங்களுடைய லாபத்திற்காக மக்களை பாதிப்புக்கு ஆளாக்குகிறது என்றால் அது உடனே மூடப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா பாம்பேயில் ரத்னகிரியில் இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அங்குள்ள மக்கள் போராட்டத்தின் விளைவாக அடித்து உடச்சி நொறிக்கப்பட்டு அந்த ஆரம்ப கட்டத்திலேயே அங்கேருந்து வெளியேற்றப்பட்டது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம். அதன் பிறகு தூத்துக்குடியில் அமையும் பொழுது 1996 இது அமையும் காலகட்டத்தில் அப்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய, இன்றைக்கி உங்கள் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய திரு வைகோ, திரு நல்லகண் அவர்கள்லாம் அப்போ 96 இந்த போராட்டத்தை முன்னெடுத்து பண்ணியிருந்திருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. அப்படிம்போது ஆரம்பத்திலேயே இந்த தொழிற்சாலை மேலே ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கும் பொழுது அது ஆரம்பத்திலேயே முனையிலேயே கிளியர் இருந்திருக்கலாமே, அது வரவிடாமல் பண்ணியிருக்கலாமே. எப்பவுமே இல்லை, இப்போ ஒரு தொழில் வளர்ச்சி என்று வரும்பொழுது சில நேரங்களிலே சில தொழிற்சாலைகள் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கும் பொழுது அந்த தொழிற்சாலைகள் தருகிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஒரு அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு சில சட்டப்படி நடக்க வேண்டிய கடமை இருக்கிறது. தொழிற்சாலை அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள் மாசு வெளியேறும் என்று சொல்லி அதற்கான அடிப்படை என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் சொல்லி இங்கே மத்தியில் உள்ள பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலே என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கமிட்டி என்று ஒன்று இருக்கிறது. சுற்றுச்சூழல் தாக்கத்தை ஏற்படுத்துவது எவ்வளவு தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பதை பார்ப்பதற்காக ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு இந்த தொழிற்சாலை சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை வைத்து அது அந்த குழு அந்த மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் குழு இதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் தொழிற்சாலை தொடங்க அனுமதி. தொழிற்சாலைகள் வரும்பொழுது பல வாக்குறுதிகளை கொடுப்பார்கள், பல திட்டங்களை சொல்வார்கள், அதற்கான அறிவியல் பூர்வமான அந்த அந்த அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதற்கான முறைகளை சொல்வார்கள். அது ஏற்புடையதாக இருந்தால் அனுமதிக்கும் அனுமதி வழங்குவார்கள்.
அப்படி ஆட்சியிலே இருப்பவர்கள் அந்த முறையிலே வரும்பொழுது ஒரு திட்டத்திற்கு அனுமதி மறுக்க முடியாது. மக்கள் போராட்டம் என்பது வேறு, அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்பது வேறு. நாளைக்கு அதை எதிர்த்து நீதிமன்றம் சென்றால் நீதிமன்றம் எதற்காக இதை தடுக்கிறீர்கள், உரிய காரணங்களை சொல்லுங்கள் என்று கேட்கும். ஆட்சியாளர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ அதே இதை வந்து இந்த சேலம் பசுமை வழி எட்டு வழிச்சாலைக்கு எடுத்துக்கலாமா? அரசு எட்டு வழிச்சாலை மக்களை பாதிக்கிறது என்று இன்றைக்கு போராடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய நிலத்தை பறித்து கொள்ளக்கூடாது என்கிறார்கள். இது வேறு, அது வேறு. ஏன்னா ஸ்டெர்லைட் ஆரம்பம் போது ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் நாங்கள் ஒரு உரிய அளவுடன் அனுமதிக்கப்பட்ட அளவிலே தான் மாசு வெளியேற்றம் இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்கான திட்டத்தை தந்தார்கள். போக போக அவர்களுடைய உற்பத்தி பெருக பெருக அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி அவர்களுடைய மாசு கழிவு வெளியேறுகிறது என்ற காரணத்தினாலே மக்கள் போராடுகிறார்கள். நாங்கள் எதிர்க்கிறோம். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி, அதாவது திமுக அதிமுக பரம வேறி மாதிரி எப்போது இருக்கும், ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி திமுக அதிமுக அணுகுமுறையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஏற்பட்டிருக்கிறது, மறுக்கவில்லை. காரணம், ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஜெயலலிதாவுக்கு பயந்து மற்றவர்கள் நடந்து கொண்டார்கள். இப்பொழுது ஆளுங்கட்சியினருக்கு அந்த பயம் இல்லை. அதுதான் ஒரு பெரிய மாற்றம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அறிவித்தார். காவிரி பிரச்சனை முதல்ல இவர் அறிவித்தார். அறிவிச்சுட்டு தடாலே உடனே முதலமைச்சர் கூப்பிட்டு அழைச்சி பேசினார். அதன் பிறகு இவர் போய் உட்காந்து பேசினார். அதன் பிறகு முதல் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்க. அதன் பிறகு அரசு அதை பற்றி அப்படியே விட்டுட்டாங்களே, ஒரு உண்ணாவிரதம் நடத்தணும். அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய வலிமை இல்லாத அரசாங்கம் என்பதில் இரண்டு ஆதாரங்களை சொல்ல முடியும். இந்த அரசாங்கம் நீட் தேர்வுக்கு எதிராக இரண்டு சட்டங்களை நிறைவேற்றி அனுப்பியது டெல்லிக்கு. அந்த சட்டங்களின் நிலை என்ன என்று கேட்கிற அளவுக்கு கூட இந்த அரசாங்கத்துக்கு துணிவு இல்லை. காவிரி காவிரி பிரச்சனையிலே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது, 6 வார காலத்திற்குள் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று. 6 வார காலத்திற்குள் ஆணையம் அமைக்கவில்லை என்றவுடன் தமிழ்நாடு அரசு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதே அது 3 வார காலம் ஆகிவிட்டது. அந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு துணிவு இந்த அரசாங்கத்திடம் இல்லை. இவையெல்லாம் இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திடம் அடிமையாகி விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டான இரண்டு உதாரணங்கள். 1977 முதலமைச்சராக எம்ஜிஆர் பதவியேற்றார். தொடர்ந்து 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் சுமார் 14 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழலில் வந்து அந்த சூழ்நிலை தள்ளப்பட்டது அந்த நேரம். அதன் பிறகு அதே ஒரு சூழல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2006 திமுக ஆட்சிக்கு வந்தது. அதன் பிறகு 2011 அப்புறம் திமுக ஆட்சி கட்டில் அமர முடியாத ஒரு சூழல் காணப்படுது. இது எப்படி முறியடிக்க போகிறீங்க? இது ஒரு தற்காலிக, இப்போ 2006 திமுக, 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெரிய தோல்வியடைந்தது. இது 3 முறை தொடர்ச்சியாக அது நடந்தது. அதே போல் இப்பொழுது 3 முறை நடந்திருக்கிறது. இந்த தேர்தலிலே சில தவறுகளினால் இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. 2016 சட்டமன்ற தேர்தலில் சில தவறுகள் நடைபெற்றன. மத்திய அரசு பாஜக அரசு தவறுகள்னா அதிமுக தரப்பில் திமுக தரப்பில் அதிமுக தரப்பில் அவர்கள் வாக்கு பெட்டிகளையே மாற்றக்கூடிய அளவுக்கு சில மத்திய அரசின் உதவியோடு அவர்கள் ஒரு தோல்வியை தழுவி வரும் நேரத்தில் மதிய வேளையிலே ஏறத்தாழ ஒரு 50-55 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையே நிறுத்தப்பட்டது. 12 மணி வரை தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்க இந்த வாக்கு எண்ணிக்கை ஒரு 12:30 அளவிலே பல இடங்களிலே நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு வந்த முடிவுகள் அதிமுகவுக்கு ஆதரவாக வந்தன. சில இடத்திலே அங்கே வேட்பாளரை தூக்கி எறிந்து விட்டு 2011 சொல்கிறீங்களா? 2016 சொல்கிறேன். இப்படி தூக்கி எறிந்து விட்டு குறிப்பாக எங்களுடைய திருநெல்வேலியிலே அப்பாவு வேட்பாளராக இருந்தார். அவருடைய எதிர்ப்பை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு 500, 400, 300 என்ற வாக்குகளை எல்லாம் மாற்றி
ஒரு குழப்பம் இருந்தது. நானே இங்கே இருந்த மாநில தேர்தல் ஆணையரிடம் புகார் அளித்தேன். 30 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை தேவையில்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர் நான் கவனிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 3 மணிக்கு நான் அளித்த புகாருக்கு 6 மணிக்கு நடவடிக்கை எடுத்தார். 6 மணிக்கு மேல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் 3 மணி நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை முடிந்துவிடும். ஆனால் தமிழகத்தில் 100 தொகுதிகளில் 3 மணி நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகும் மேலும் 70-80 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை மெதுவாக நடத்தப்பட்டது. சில தொகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்படி சில குழப்பங்கள் இருந்தன. அப்பொழுதே அதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் ஜனநாயகத்திலே முடிவுகள் வந்த பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை தான் இயங்கி வருகிறோம். எனவே இந்த 3வது முறை அதிமுக ஆட்சிக்கு வந்தது என்பது முறையாக வந்ததா இல்லையா என்ற கேள்வி இன்னும் இருக்கிறது. இப்போ தொடர்ந்து நம்ம கேள்விக்கடையை வைக்கலாம். 91 1991 அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்போ 2011 வந்த அதிமுக தொடர்ந்து தன்னுடைய இடத்தை தக்க வச்சுருது. திமுக அது வெற்றி வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அதோடைய சூழ்நிலை தள்ளப்பட்டது. இது மக்கள் வந்து அது கூட்டணி அதாவது திமுக சரியான கூட்டணி அமைக்காத காரணமா இல்லை மக்களுடைய மனமாற்றம் காரணமா? கூட்டணியிலே கூட பிரச்சனைகள் சில. 3வது அணி என்று ஒன்று சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலும் 3வது அணி அமைந்தது. முதல் முறையாக வலிமையான 3வது அணி அமைந்தது. அவர்கள் பெரிய அளவுடைய வாக்குகளை பெற்றார்கள். நானே தென் சென்னை தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது எனக்கு எதிராக போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் இல கணேசன் ஏறத்தாழ 2.5 லட்சம் வாக்குகளை பெற்றார். ஆனால் 2009 இதே இல கணேசன் பெற்ற வாக்குகள் வெறும் 40,000. எனவே ஒரு வலிமையான கூட்டணி அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரித்து கொண்டதனாலே தான் பெரிய தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்டது. இந்த தேர்தலிலே சில முறைகேடுகளால் தோல்வி ஏற்பட்டது. எனவே அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி என்பது நேர்மையான வெற்றியாக இல்லை. ஒருவேளை 2016 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தேமுதிகவோடு கரங்கோத்திருந்தால் திமுக ஆட்சி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்போ சொல்லப்பட்டது. அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருந்தால் இதை எப்படி பார்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை. காரணம் ஒரு தோல்விக்கு பிறகு இதுதான் காரணமா என்று ஆராய்வது என்பது இந்த இவர்களோடு சேர்ந்திருந்தால் எப்படி ஆகியிருக்கும் அவர்களோடு சேர்ந்திருந்தால் எப்படி ஆகியிருக்கும் என்கிற கேள்வியெல்லாம் ஒரு பொருளற்ற கேள்விகளாகிவிடும். அது திமுக அதிமுக இந்த ரெண்டு பேர் இயக்கங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு உருவெடுக்கக்கூடிய கட்சியாக தேமுதிக தமிழ்நாட்டை வளர்ந்து வந்தது. இப்போ அந்த கட்சியுடைய நிலைமை அதாவது அந்த தலைமை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுது. எதனால் அப்படி தலைமை செய்த தவறு? அந்த தலைமை விஜயகாந்த் அவர்கள் பக்குவமற்ற முறையிலே ஒரு நல்ல தலைமையாக நல்ல தலைவராக இல்லாத காரணத்தினால் அவரை நம்பி இருந்தவர்கள் அவரை விட்டு அவரை புறக்கணித்து விட்டு வேறு கட்சிகளுக்கு சென்றார்கள். அது அந்த தலைமை செய்த தவறு. திமுகவில் தற்போது அதாவது இப்போ இருக்கக்கூடிய திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் எப்படி வச்சுருந்தாரோ அதே போல் இருக்கிறாரா அதை விட கூடுதலாக முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரா? கலைஞரை காட்டிலும் கூடுதலாக பணிகள் செய்கிறாரா? கலைஞருடைய பணிகள் என்பது இந்த கட்சி உருவாக்கப்பட்ட நேரத்தில் உருவான நேரத்திலிருந்து அதற்கு முன்னாலே திராவிடர் கழகத்திலிருந்து தொடங்கி இந்த கட்சி தேர்தலை சந்திக்காத காலங்களிலே இருந்து ஒரு 10 ஆண்டு கட்சி 1949 தொடங்கப்பட்டாலும் 1957 தான் தேர்தலிலே போட்டியிட்டோம் முதல் முறையாக. அதுவரை மொழிக்காகவும் இனத்துக்காகவும் நடைபெற்ற போராட்டங்களில் சிறைவாசமேகி கள்ளக்குடி போராட்டத்திலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 3 மாத காலம் அவர் சிறைவாசம் அடைந்தவர். எனவே இந்த கட்சி அவர் காலம் என்பது கொள்கைகளுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய காலமாக வளர்ந்து பின்னாளில் ஆட்சியிலே அமர்ந்தால்தான் நம்முடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்ற வகையிலே அதன் தொடர்ச்சியாக பெரியாரிடம் பயிற்சி பெற்று அண்ணாவிடம் பயிற்சி பெற்று வந்தவர். எனவே அவர் இந்த கொள்கை இயக்கமாக கொண்டு சென்றவர். ஸ்டாலின் எதிர்கொள்ளுகிற எதிரிகள் இன்றைக்கு அதுபோன்ற எதிரிகள் அல்ல. இவர்கள் பல பேர் கட்சி ஆரம்பிப்பவர்களுக்கு என்ன கொள்கை என்று தெரியாது. ஒரு ஆட்சியை எதிர்ப்பது தான் ஒரு கொள்கை என்ற முடிவிலே பலர் இருக்கிறார்கள். மொழி கொள்கை என்ன, சமுதாய சமூக நீதி கொள்கையிலே ஈடுபாடு என்ன, மாநில சுயாட்சி கொள்கையிலே அவர்களுக்கு என்ன அவர்களுடைய நிலைப்பாடு என்ன,
அதே போல் ஒவ்வொரு பிரச்சனையிலும் சாதி மறுப்பு கொள்கையிலே அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, இவ்வளவையும் அவர்கள் பார்ப்பதில்லை. இப்பொழுது கட்சி ஆரம்பிப்பவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு கட்சி ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஒரு அரசியல் கட்சி என்பது அதை தாண்டி மக்கள் பிரச்சனைகளை, மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளை, மக்களை முன்னேற்றுகிற பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிக்கு இருக்கிறது. மொழியை காப்பாற்ற வேண்டும், இனத்தை காப்பாற்ற வேண்டும், சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வற்ற நிலையை உருவாக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட அல்லது அடிமைப்பட்டு கிடக்கும் மக்களுக்கு விடுதலை தர வேண்டும், கீழே விழுந்து கிடக்கிற மக்களை எழுப்பி உயரத்திலே அமர்த்த வேண்டும். இதெல்லாம் ஒரு சமூக நோக்கத்தோடு செயல்படும். இவ்வளவையும் கொள்கையாக கொண்ட அரசியல் கட்சிகள் இன்றைக்கு திமுகவை விட்டால், பொருளாதார ரீதியாக இடதுசாரிகளை விட்டால், அதை தாண்டி புதிதாக வந்த எந்த கட்சிக்கும் அந்த பொறுப்புணர்வு கிடையாது. தமிழ் திரையுலகை சேர்ந்த நடிகர் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வருவதாக அறிவிச்சிருக்காரு, திமுக சார்பில் அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு 1949 பிறகு ஒரு 15 நடிகர்கள் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் இதையும் பார்க்கிறோம். அது அப்படி 15 பேரில் ஒரு ஆள் ஆரம்பித்த எம்ஜிஆர் வந்து திமுகவுக்கு பெரிய சிம்ம சொப்பனமாக தகுந்திருந்தார். எம்ஜிஆர் நடிகர் என்பதை காட்டிலும் திமுகவை வளர்த்த திமுக அரசியல்வாதி என்ற வகையிலே தான் மிகப்பெரிய புகழை பெற்றார். எம்ஜிஆரின் ரசிகர்கள் 100% திமுக உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஆனால் மற்ற நடிகர்களுக்கு, நான் கூட ரஜினிகாந்துக்கு ரசிகன், ஆனால் ஓட்டு போடும்பொழுது நான் திமுகவுக்கு ஓட்டு போடுவேனே தவிர ரஜினிகாந்துக்கு ஓட்டு போட மாட்டேன். எனவே இவர்கள் நடிகர்களாக அறிமுகமானவர்கள். இவர்களுடைய திரைப்படத்திலே கூட எந்த கொள்கையும் இவர்கள் சொன்னதில்லை. ஆனால் எம்ஜிஆர் காலம் முழுவதும் பொருளாதார சீர்திருத்தத்தை, சமுதாய சீர்திருத்தத்தை, மன்னராட்சி ஒழிப்பை ஒரு எப்படி சொல்வது, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய தவறுகளை, ஊழல்வாதிகளின் தவறுகளை எல்லாவற்றையும் சொல்லி திமுகவிலே அவருடைய திரைப்படங்களிலே அவர் நடித்தார். அண்ணாவின் கொள்கைகளை சொன்னால், பாடல்களிலே திமுகவின் கொடியை சொன்னார். அவர் திமுகக்காரராகவே வளர்ந்தார். அவருடைய ரசிகர்கள் 100% திமுகவில் இருந்தார்கள். எனவே அவர் வெளியேறிய போது அவ்வளவு பேர் அவரோடு போனார்கள். அந்த ரசிகர்கள் திமுக கிளைகள் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் இருந்தார்கள். எனவே அவருக்கு கிளை அமைப்பதோ, கீழே அடிமட்டத்திலே கட்சியை உருவாக்குவதோ மிக எளிமையாக இருந்தது. இப்பொழுது இவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு நிலை இல்லை. கடந்த 1996 தேர்தலில் ரஜினிகாந்த் வந்து திமுகவை ஆதரித்தார். ரஜினிகாந்த் ஆதரவு இருக்குங்கிறது விளம்பரப்படுத்தப்பட்டது. அப்போது அவர் சொல்லியிருந்தார், ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுங்கிற வாசகத்தை உதிர்த்தார். அந்த வாசகத்தை எல்லா திமுகவுடைய சுவரட்டிகளும் தேர்தல் பதாகைகளும் அது பெரிய இடம் பெற்றுச்சு. ரஜினியுடைய ஆதரவும் ஒரு வெற்றிக்கு காரணம் மீண்டும் திமுக அணியில் ஏறுவதற்குன்னெல்லாம் பேசப்பட்டது. அதாவது திமுகவோடு தான் ரஜினிகாந்த் ஒன்றாவே உங்களுக்கு ஒரு நட்பாக தான் பயணம் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. இப்போ அப்படிங்கும்போது திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும்னு நீங்கள் உணர்றீங்களா? இல்லை, நாங்கள் அன்றைக்கு அவர் திமுகவை ஆதரித்தார் என்று சொல்வதை கூட ஜெயலலிதாவை எதிர்த்தார், மூப்பனாரை ஆதரித்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் வெளிப்படையாக அந்த தமிழ் மாநில காங்கிரஸிலேயே அவரை இணைத்து கொள்ள சொல்லும்படி கூட கேட்டுக்கொண்டார்கள். அவர் ஒரு திரைப்படத்திலே சைக்கிள் வைத்து ஒரு பாட்டு எழுதினார், அண்ணாமலை என்ற திரைப்படத்திலே. அந்த திரைப்பட பாடலை வைத்து சைக்கிள் சீட்டம் பெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அன்றைக்கு ஜெயலலிதா மீது இருந்த கோபம் ஜெயலலிதாவே தோற்கடித்தது. எனவே ரஜினிகாந்தும் எதிர்த்து தான் ஆக வேண்டும். ரஜினிகாந்த் ஒருவேளை ஜெயலலிதாவை ஆதரித்திருந்தால் அவருடைய செல்வாக்கு குறைந்திருக்கும். எனவே அந்த ஆதரவு, அதை தாண்டி திமுகவின் வெற்றி அங்கே இருந்தது. அதற்கு துணையாக காங்கிரஸிலிருந்து பிரிந்து வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் உதவியது, ரஜினிகாந்த் உதவினார், பலரும் அதில் இணைந்து செயல்பட்டார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியே வந்த பிறகு, திமுகவில் பொருளாளர் தான் வெளியே வந்த பிறகு திமுகவுக்கு ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். அதே மாதிரி விஜயகாந்த் திமுக கொள்கையை ஒட்டியே அவர் வளர்ந்தார். சினிமாவில் வந்து திமுகவுக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை எடுத்து வந்தார். அவரும் கட்சி ஆரம்பிக்கும் போதும் அவராலையும் கடந்த தேர்தலில் வந்து ஒரு கூட்டணி அமைக்காதனாலையும் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னணி எடுத்துக்கலாம். இப்போ ரஜினிகாந்தும் அதே போன்ற நிலையை எடுத்தால் திமுகவுக்கு எதிர்ப்பாக ஆகிவிடும் என்று ரஜினிக்கு எதிரான வாதங்கள் திமுக தரப்பில் அதிகமாக முன்னாங்க. ரஜினிக்கு எதிரான எந்த வாதத்தையும் வைக்கவில்லை. கட்சி
திமுகவை பொறுத்தவரை ரஜினிகாந்தையோ கமலஹாசனையோ நாங்கள் விமர்சிக்கவில்லை, அவர்கள் கருத்துக்களை விமர்சிக்கிறோம். ரஜினிகாந்த் தூத்துக்குடி சென்று அங்கே சமூக விரோதிகள் புகுந்து விட்டார்கள் என்று போராடிய மக்களை குறை சொன்னதை விமர்சிக்கிறோமே தவிர ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பதை விமர்சிக்கவில்லை. கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் கட்சி ஆரம்பிப்பதை நாங்கள் எதிர்த்து விமர்சிக்கவில்லை. கமலஹாசன் ஏதாவது ஒரு சொல் ஒரு ஒரு வார்த்தை மக்கள் நலனுக்கு எதிராக சொன்னால் அப்பொழுது அதை விமர்சிப்போம். நாங்கள் எந்த அரசியல் கட்சியும், எங்களோடு இருந்த டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார், சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், அதற்கு முன்னாலே பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், அதற்கு முன்னாலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார், இதெல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம். எனவே ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிப்பதற்கு நாங்கள் அஞ்சுவதில்லை. ஆனால் அந்த கட்சியை ஆரம்பித்து விட்டு அந்த நடிகர்கள் என்ன கொள்கையை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்று பார்த்து அது ஏற்றுக்கொள்ள இயலாத கொள்கை என்றால் எதிர்ப்போம். ரஜினிகாந்த் சொன்ன ஒரு வார்த்தை, அதை நாங்கள் எதிர்த்தோம். ஆன்மீக அரசியல் என்றார். ஆன்மீகமும் அரசியலும் கலந்தால் இது போன்ற கொடுமைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்பட்ட கொடுமைகள் எல்லாம் இந்த ஆன்மீகம் அரசியலில் கலக்கும் பொழுது தான் நடைபெற்றன. சிலுவை போர் என்பது ஆன்மீகம் கலந்ததனால் உலகம் முழுவதும் எல்லா மூலையிலும் இதுதான் நடந்தது. எனவே இது போன்ற தவறான கருத்துக்களை முன்வைக்கும் போது நாங்கள் கடுப்போம். தமிழகத்தில் ஏறத்தாழ ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலே கரகரத்த குரல், அதாவது இல்லை ஒரு 80 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் அந்த ஒரு கரகரத்த குரல், ஒரு கனத்த குரல், தமிழகத்தை பட்டி தொட்டி எங்கு திரும்பி பார்த்து வைத்த குரல், தற்போது அந்த குரல் எழும்ப முடியாமல் அந்த குரல் ஒழிக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுது. குறிப்பாக திமுக கலைஞரவர்கள் அவர் குரல் எதிரொலிக்காத காலங்களே கிடையாது. இப்போ அவர் குரல் இல்லாத நேரத்தில் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மாபெரும் இழப்பு. என்னை தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்தவரை என்னை உருவாக்கியவர், இந்த கட்சியை வளர்த்தவர், இந்த கட்சிக்காக நான் ஏற்கனவே சொன்னது போல் 1952 தேர்தல் அரசியலிலே திமுக ஈடுபடாத காலத்திலேயே சிறைவாசம் அனுபவித்தவர், மாணவர் 65 மாணவர் போராட்டத்திலே பாளையங்கோட்டை தனிமை சிறையில் இருந்தவர், பதவிகளை பற்றி கவலைப்படாதவர், தொடக்க காலம் முதல் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையிலேயே திரைப்படங்களிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை, பெரியாரின் கொள்கைகளை, அண்ணாவின் கொள்கைகளை வசனங்களாக மாற்றி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர். இந்த கட்சியின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஒவ்வொரு அடி முன்னேற்றத்திலும் அவருடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்ததில்லை. அவரை பொதுமக்களும் சரி, கட்சிக்காரர்களும் சரி, அவர் இன்றைக்கு இல்லை என்பதை உணர்ந்து அதற்காக அவர் இல்லை என்கிற இயக்கத்திலே இருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் முடங்கி இருக்கின்றன என்ற இயக்கத்திலே இருக்கிறார்கள். அவர் ஒரு இந்திய நாட்டின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர். அதனாலே தான் மத்திய அரசிலே இருந்தாலும் கூட அவருடைய ஆலோசனை வரும்பொழுது அதனை ஏற்றுக்கொண்டு தான் மற்றவர்கள் எல்லாம் நடைபோட்டார்கள். அந்த அளவிலே அந்த ஒரு மாபெரும் தலைவர். அவர் வயதின் காரணமாக, வயது மூப்பு காரணமாக அவரால் வேகமாக இயங்கவில்லை. அது இயற்கை தான் என்றாலும் கூட அவர் வழிகாட்டல் இல்லை என்கிற இயக்கம் ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் இருக்கிறது. இரத்தந்த ஒரு மணி நேரமாக வந்து பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் சளைக்காமல் எந்த விதமான இது இல்லாமல் அழகாக ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப பதில் சொன்னீங்க. உங்களோட சந்திப்பு மிக அருமையாக இருந்தது. நன்றி, வணக்கம் சார். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய வெளிச்சம் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இப்போ கடந்த ஒரு மணி நேரமாக விறுவிறுப்பாக அவருடைய பதில்கள் எல்லாம் அமைந்திருந்தது. இப்போ அதை பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வாரம் வேறு ஒரு பிரபலத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VM சுப்பையா.